இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை பாடத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை இந்த நாளிலே தியானிக்கலாம் ஆதி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆப்ரகாமை சோதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் ஆப்ரஹாம் கேட்ட காரியத்தை செய்யும்படியாக தேவன் எதிர்பார்த்ததற்கு கீழ்ப்படியும்படியாக ஆப்ரஹாம் தாமதமில்லாமல் செயல்படுகிறதை நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம் ஆப்ரஹாமின் நேசகுமாரனை ஏகபுத்திரனை பலியிடும்படியாக தேவன் சொன்ன போதிலும் அதற்கு தடை வராதபடிக்கு ஆப்ரஹாம் மிகவும் கவனமாக நடந்து கொண்டார் என்று சொல்லி நேற்று தினத்திலே பார்த்தோம் அது மட்டுமல்ல தான் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தடை வராதபடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தேவன் சொன்ன இடத்தை நோக்கி புறப்படுகிறார் மனைவியின் கூட அந்த காரியத்தை சொல்லவில்லை எந்த மகனை பலியிடப் போகிறாரோ அந்த மகனுக்கும் அதை பற்றி சொல்லவில்லை தனக்கு துணையாக அழைத்துக்கொண்ட கொண்ட அவர் சொல்லவில்லை மூன்று நாள் பிரயாணமாய் போகும்பொழுது கூட ஆப்ரஹாம் எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் மூன்று நாள் பிரயாணம் பண்ணி தேவன் சொன்ன இடத்தை அடைந்தார்கள் அப்பொழுது வேலைக்காரிடத்திலே ஆபிரகாம் சொல்கிறார் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் நீங்கள் இந்த இடத்திலே எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி ஐந்தாவது வசனத்திலே சொன்னதாக நேற்று தினத்திலே படித்தோம் ஆறாவது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆப்ரஹாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஆறாவது வசனத்தை நான் வாசித்தபோது ஆப்ரஹாம் இத்தனை கல் நெஞ்சமுடையவரா அவருக்கு இழகின மனது கிடையாதா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்லி நான் நினைத்த நேரங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு ஆப்ரஹாமின் கீழ்ப்படிதலையும் ஆப்ரஹாம் தேவனை நேசிக்கிறதையும் அறிந்த பின்பு ஆப்ரஹாமே நாளை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வசனத்திலே ஆப்ரஹாம் செய்த காரியத்தை பார்ப்போமானால் அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது எந்த பிள்ளையை பலியிடப் போகிறாரோ எந்த கட்டைகளிலே அவனை பலியிட்டு தகனிக்கப் போகிறாரோ அந்த கட்டைகளை அந்த பிள்ளையின் தலையின் மேல் வைத்து அவனை சுமந்து கொண்டு வரும்படியாக சொல்கிறார் ஈசாக்கு வாலிபன் தான் அந்த கட்டைகளை அவனால்தான் சுமக்க முடியும் ஆப்ரஹாம் வயது சென்றவராக இருக்கிறார் அவரால் அதை சுமக்க முடியாது என்பது உண்மைதான் ஆனாலும் கூட அறியாத ஒரு ஆட்டை போல அந்த ஈசாக்கு தான் எந்த கட்டைகளின் மேலே படுக்க வைக்கப்பட்டு பலியிடப்பட போகிறாரோ தகனிக்கப்பட போகிறாரோ அந்த கட்டைகளை சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறார் ஆப்ரஹாம் இதுவரைக்கும் ஈசாக்கு நடக்கப் போகிற காரியத்தை சொல்லவில்லை ஈசாக்கு ஒன்றுமறியாமல் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த காட்சியை பார்க்கிற ஆப்ரஹாம் இருதயம் உருகாமல் அவர் உறுதியாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன என்று சொல்லி யோசித்துப் பார்ப்போமானால் ஆப்ரஹாமின் இருதயம் உடையாமல் இருந்திருக்காது உருகாமலும் இருந்திருக்காது ஆனால் ஆப்ரஹாம் நன்றாக அறிந்தவராக இருக்கிறார் இந்த காரியத்தை தான் செய்கிறதுனாலும் ஈசாக்கு இந்த காரியத்திற்கு தன்னோடு கூட ஒத்துழைக்கப் போகிறதுனாலும் பெரிய ஆசிர்வாதத்தை வரப்போகிற சந்ததி பெறப்போகிறது என்றும் தன் மூலமாக பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வாதம் பெறப்போகிறது என்பதை அறிந்தவராக அதை செய்ய முற்படுகிறவராக இருக்கிறார் ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரஹாமை பற்றி சாட்சியிடுகிறதை நாம் ஏற்கனவே படித்தோம் அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கத்தர் ஆபிரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கத்தொடை வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆம் தேவன் செய்ய சொல்லுகிறதை செய்யும்படியாக தடையாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக மனைவினிடத்திலே சொல்லவில்லை இப்பொழுது ஒன்றும் சொல்லாமல் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அந்த காரியத்தை செய்யும்படியாக ஈசாக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் இது நிச்சயமாகவே கடினமான ஒரு காரியம் ஆப்ரஹாம் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக இந்த கடினமான காரியத்தை அவர் செய்தார் ஆப்ரஹாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது போல ஈசாக்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம் அதனால்தான் அந்த சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இது எதை படமாக நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் தேவாதி தேவன் தம்முடைய ஏக புதல்வனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே மறிக்கும்படியாக பலியாக சிலுவியிலே அறையப்படும்படியாக அதை நானும் நீங்களும் எண்ணி பார்த்தாக வேண்டும் பிதாவானவர் அத்தனை கொடுமையானவரா தன் சொந்த குமாரனை சிலுவிலே தொங்க விட்டாரே ஆறு மணி நேரம் தன்னாலே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அவரை ஈனமாக நடத்தினார்களே அவரை அடித்தார்களே அவரை துப்பினார்களே என் தேவனே என் தேவனே ஏனெனே கைவிட்டீர் என்று சொல்லி தன்னுடைய நேசகுமாரன் கதறினாரே அப்பொழுது பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாரே ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்போமானால் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதுதான் ஒரே பதிலாகும் ஆப்ரஹாம் மூலமாக பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக ஆப்ரஹாம் கீழ்ப்படிவது மட்டுமல்ல தன் சொந்த குடும்பத்தாரே கீழ்ப்படிய கட்டளையிடுகிறவராக அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட பிள்ளைகளை சிலுவையை சுமக்கும்படியாக இன்றைக்கு அழைத்திருக்கிறாரே நீங்களும் உங்கள் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே அப்போ பவுலை போலை அழைத்த பொழுது என் ஆமத்தி நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி சொன்னாரே அதுதான் இந்த இருக்கிறது இன்றைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு மட்டும் ஆசிர்வாதம் அல்ல நமக்கு பின்பதாக வருகிற சந்ததிக்கும் நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கும் அது பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் அறிய வேண்டும் இந்த இடத்திலே ஆபிரகாம் கல் நெஞ்சமுடையவன் அல்ல பதிலாக தான் என்ன செய்கிறேன் என்பதையும் இதனுடைய விளைவு என்னது என்பதை உணர்ந்தவராக ஆப்ரஹாம் அங்கே காரியத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தெய்வ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று சொல்லி யோவான் அங்கே எழுதுகிறார் பலிபீடத்தின் கீழே கண்டாராம் பலிபீடம் அது இருக்கிறது அங்கே மிருகங்கள் பலியிடப்படவில்லை பலியிடப்பட்டவருடைய ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம் தேவனுக்காக சாட்சியிட்டது நிமித்தம் இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆபேலின் ரத்தம் முதல் ஏராளமானவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது ஆம் அதுதான் உண்மையாகும் இந்த ஆத்துமாக்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் பத்தாவது வாசிக்கிறேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே ஆண்டு பூமியின் மேல் குடியிருக்கிற உள்ளத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இப்படி அநியாயமாய் உலகத்தால் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரை பார்த்து ஒன்று கேட்கிறது என்ன கேட்கிறது என்று சொன்னால் எங்களுடைய ரத்தத்தை குறித்து நீர் எதுவரைக்கும் வாங்காமல் இருப்பீர் எப்பொழுது ஆண்டவரை இந்த உலகத்தை பழி வாங்குவீர் என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதிலை பாருங்கள் பதினோரா தோசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகி தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் அந்த ஆத்துமாக்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது ஆண்டவரே உலகத்தை வாங்குவீர் என்று சொன்ன பொழுது கொஞ்சம் நீங்கள் பொறுத்திருங்கள் காரணம் என்னவென்று சொன்னால் உங்களை போல கொலை செய்யப்பட போவருடைய தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் என்று சொல்கிறார் இன்னும் நீங்கள் உங்கள் ஜீவனை வசனத்துக்கு கொடுத்தது போல இன்னும் சிலர் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த எண்ணிக்கை நிறைவேறும் அளவும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆம் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை மட்டும் கொடுக்கவில்லை இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படியாக ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அருமையான அவளுடைய பிள்ளைகளின் ஜீவன் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்தின் மக்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கடின இறுதியும் உள்ளவரா என்று சொன்னால் இல்லை தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தொருளுக்கான ஆசிர்வாதம் என்னவென்று சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ் நாய பவுல் பிலிப்பேருக்கு எழுதின நிருபத்திலே அவர் குறிப்பிடுகிறார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்திரண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் அவர் தம்மை தாழ்த்தினார் ஆனால் தேவன் அவரை உயர்த்தினார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு நான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தையோ இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்த அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு நானும் நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நம்முடைய ஜீவனை நாம் கொடுப்போமானால் நம்மை பலிவேடத்தின் மேலே வைப்போமானால் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமானால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மையும் மகிமைப்படுத்த இருக்கிறார் ஆண்டவர் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதை குறித்து ரோமர் கழித நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அப்போஸ் நாய பவுல் குறிப்பிடும் பொழுது இப்படியாக சொல்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் ஆம் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக ஆண்டுடைய சித்தத்தை செய்வதற்காக அநேகருடைய ரட்சிப்புக்காக நம்முடைய ஜீவனை தேவனுடைய பலிபீடத்திலே வைப்போமானால் அவருடைய சிலுவையை சுமப்போமானால் நமக்கு கொடுக்கப்பட போகிற மகிமை போல் சொல்கிறார் அவைகள் இப்பொழுது படுகிற பாடுகளோடு கூட ஒப்பிடத்தக்கவைகளாக அவைகள் இருக்காது என்று சொல்கிறார் அது மிகவும் மேன்மையானதாக இருக்கும் அது ஆச்சரியமானதாக இருக்கும் என்பதான் உண்மையான ஒரு காரியம் இதைதான் ஆபிரகாம் அறிந்திருந்தார் தேவன் சொல்வதை நான் யானால் தேவன் சொல்வதை என்னுடைய பிள்ளை செய்யுமானால் என் குடும்பம் செய்யுமானால் அதனால் வரப்போகிற ஆசிர்வாதம் கொஞ்சம் அல்ல என்பதை அறிந்தவராக தான் இந்த கடுமையான நம்முடைய பார்வையிலே கொடுமையான காரியத்தையும் செய்வதற்கு ஆபிரகாம் துணிகிறதை நாம் பார்க்கிறோம் இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்வது தற்காலத்திலே மிகவும் கடினமானதாக இருக்கலாம் இரக்கமற்றதாக கூட காணப்படலாம் இன்றைக்கும் உலகம் ஆண்டவராக இயேசுக்கு சிலுவியிலே கதறினதை ஏளனமாய் பேசுகிறதே ஏன் தெய்வம் அவரை கைவிட்டு விட்டார் என்று இந்த உலகம் சொல்லுகிறதில்லையா ஆம் தேவன் அவரை கைவிட்டார் எதற்காக கைவிட்டார் என்று சொன்னால் உங்கள் மேலும் என்மேலும் வைத்த அன்பினாலே தன் சொந்த குமாரனை பலியிடுகிறதுனாலே இந்த உலகத்தின் ஜனத்தை அவர் மீட்டுக் கொள்ளப் போகிறார் அதனுடைய ஆசிர்வாதத்துக்காக அவர் கடினமானவராக நடந்து கொள்கிறார் ஆபிரகாம் அதை அறிந்தவராக தான் அமைதலாக இருக்கிறார் அந்த பிள்ளையை அந்த கட்டையை சுமந்து கொண்டு மலையிலே ஏறும்படியாக அவர் அனுமதிக்கிறார் அந்த பிள்ளையை பலிபீடத்திலே வைக்க ஆபிரகாம் தன் இருதயத்தை இருக்கொண்டார் அதைதான் பார்க்கிறோம் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதோடு கூட நான் இன்றைக்கு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேவன் சில நேரத்தில் நம்மிடத்திலே கடினமாய் நடப்பது போல இருக்கிறது இல்லையா மிகவும் விலையுறுந்த காரியங்களை நம்மிடத்திலே அவர் கேட்கிறார் இரக்கமற்றவராய் நடந்து கொள்கிறார் ஏன் என் வாழ்க்கையிலே தெய்வன் இப்படியெல்லாம் செய்கிறார் ஏன் அவர் என்னை நேசிக்கவில்லையா என்றெல்லாம் நாம் நினைக்க தோன்றுகிறதில்லையா நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்லை நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்காக என் பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டுமா என்று சொல்லி சிலர் கேட்கிறதை நானே என் காதிலே கேட்டிருக்கிறேன் என் தெய்வனுக்காக நான் பாடுபட ஆயத்தமாயிருக்கிறேன் ஆனால் ஏன் என் குடும்பம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஆனால் இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை நாம் நம்முடைய பலிபீடத்திலே வைத்தாக வேண்டும் நம்முடைய குடும்பத்தையே நாம் பலிபீடத்திலே வைத்தாக வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் ஒரு காலம் ஒருவரும் நஷ்டப்பட்டு போகிறதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை இழக்க கொடுக்கிறீர்களோ அதை நூறத்துணையாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக் கொள்கிறான் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார் தேவனுக்காக இழக்க கொடுத்தவன் ஒருவனும் நஷ்டப்பட்டு போனதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதை நாம் நம்புவோமானா இது உண்மை என்று சொல்லி நாம் எண்ணுவோமானா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவனுடைய பலிபீடத்திலே வைக்க நாம் ஆயத்தமாக வேண்டும் தேவன் சொன்னதை நாம் செய்ய ஆயத்தமாக வேண்டும் இந்த பூமியிலே தேவனுக்காய் நஷ்டப்பட நாம் ஆயத்தமாக வேண்டும் தேவனுக்காக சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தமாக வேண்டும் அது உண்மையாகவே இருதய கடினம் அல்ல பதிலாக நாம் உலகத்தையும் நம்முடைய ஜனத்தையும் நேசிக்கிற நேசமாகும் இதை நாம் புரிந்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை சொல்கிற காரியத்தை செய்ய துணிவோம் நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மிகவும் பெரியதென்பதை புரிந்து கொள்வோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்